இன்றைய இந்த 2024 வருஷம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பேண்டிய படங்களாக உருவாக போகுது. இந்த மாஸ் ஹீரோக்கள் மாஸ் இயக்குநர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலே இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான முதன்மையான படம் தான் இந்த இந்தியன் டூ. குறிப்பாக சங்கரும் உலகநாயகன் கமலஹாசனும் கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கூடுதல் சுவாரஸ்யது. காரணம் இப்போ இதுவரைக்கும் வந்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ ஜூலை 11 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்குரிய வெளிநாடுகளோட அந்த பிஸ்னஸையும் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வேற லெவலில் பண்ணிட்டாங்க. சரி, இந்த படத்தை ஆடியோ லான்ச் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தபோது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் June 24, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்தியன் டூ படத்தை ரிலீஸ் பண்ணுறதா, அதாவது அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா லைக்கா நிறுவனம் முடிவு எடுத்திருந்தாங்க. அதை தான் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ அந்த முடிவில் ஒரு சின்ன மாற்றத்தை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 24 கிடையாது, ஒரு நாள் தள்ளி June 25 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா மும்பையில் இந்த படத்தோட ஒட்டுமொத்த டீமும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. ஸோ அங்கே தான் இந்த இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் 2 நிமிஷம் 36 செகண்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ட்ரெய்லர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாலும் கூட ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது கல்கி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போது உங்களுக்கே தெரியும் பிரபாஸும் நம்ம அமிதாப் பச்சனும் உலகநாயகன் கமலஹாசனும் வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் June 27 உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்தோட இன்டர்வல்லையும் இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லரை விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ 25 மும்பையில் ப்ரெஸ் மீட் அப்போவே இந்த ட்ரெய்லரை விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் கல்கி ஓடும் பல 100 தியேட்டரில் இன்டர்வலில் வந்து இந்த இந்தியன் டூ படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாங்க. நிஜமாலுமே இந்தியன் டூ ப்ரொமோஷன் கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத இதன் மூலம் கமலும் சங்கரும் லைக்காவும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இந்தியன் டூ ட்ரெய்லர் எப்படி இருக்குது, இந்த ப்ரெஸ் மீட் மும்பை ப்ரெஸ் மீட் வந்து என்ன மாதிரியான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. ஸோ யாரெல்லாம் இந்தியன் டூ படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்காகவும் ட்ரெய்லருக்காகவும் ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.